அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஆண்டு ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 ஆண்டு எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 தேதி மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 தேதி புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 தேதி சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தேதி தனுசு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிய போகுது, அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடந்த 7.5 ஆண்டு காலமாக பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. ஜனவரி இறுதியில் சனி பெயர்ச்சி நடக்குது. இதனால் உங்களை பிடித்திருந்த கஷ்ட காலம் முடிவிற்கு வருகிறது. கொடுத்த பலன் திரும்ப வரும். 2 வீடான வாக்குஸ்தானத்தில் குரு நல்ல வாக்குவன்மை கிடைக்கும். குருவினால் தன வருமானம் அதிகரிக்கும். தனுசு ராசியிலிருந்து புதன் இடமாற்றம் அடைகிறார். இது முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சூரியனும் 3 வீட்டிற்கு மாறுவது சிறப்பு. கூடவே சனியும் பின்தொடர்ந்து செல்கிறார். நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. இதனால் வரை உங்களை விட்டு விலகி போனவர்கள் இனி தேடி வருவார்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். ஆதரவு அதிகரிக்கும். சுபமான பேச்சுக்கள் நடைபெறும். சொத்துக்கள் வாங்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் சகாயம் செய்வார். வெளிநாடு செல்லும் யோகம் வரும். இனி நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் ஜெயமாகும். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்து தைரியத்தை அதிகரிக்க செய்வார். 2020 ஆண்டு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகள் நடைபெறும். மொத்தத்தில் ஜனவரி மாதம் அற்புதமான ஆரம்பமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்களின் பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு போன்ற அனைத்தும் உயரும் மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணவரவு தாராளமாக அமையும். குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமையும். நெருக்கடிகள் எல்லாம் மறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப காரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடும். தொழில், வியாபார ரீதியாக சோதனைகள் எல்லாம் முற்றிலும் மறைந்து எல்லா வகையிலும் மேன்மைகள் உண்டாகும். தொழிலில் லாபங்கள் அதிகரித்து கடன் எல்லாம் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள பாக்கிகள் மற்றும் நிலுவைத் தொகை எல்லாம் கிடைக்கும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான பதவி உயர்வுகள், எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணைந்து வாழ்வார்கள். பணிகளில் திறம்பட செயல்பட்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் அடைய முடியும். உத்தியோகம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கூட்டு குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். உறவினர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது.
குரு புதன் தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதும் மாத பிற்பாதியில் சூரியன் மூன்றில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும், பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் உண்டாகும், பணவரவு சரளமாக இருக்கும், தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும், உறவினர்களால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும், கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும், உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும், எல்லா காரியங்களிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நீண்ட நாட்களாக சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடல்நிலை சிறப்பாகி மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறப்பான ஆரோக்கியத்துடன் இருப்பதால் நிம்மதி மகிழ்ச்சி ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதிநவீன பொருட்களின் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை யாவும் உண்டாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்றிருப்பதால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லவும், உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஏற்றங்களை அடைய முடியும். நெருக்கடிகள் எல்லாம் முற்றிலும் மறைந்து பணியில் கௌரவமான நிலை இருக்கும். எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிட்டும். உயரதிகாரிகளின் ஆதரவால் பணியில் திறம்பட செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பம் நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டாக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் தொழிலாளர்களின் ஆதரவும் அபிவிருத்தியை பெருக்க உதவும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்த யோகம் ஏற்படும். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பணவரவு சரளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கொடுத்த கடன்கள் திருப்திகரமாக வசூலாகும். சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக குறையும். பெரிய முதலீடுகளையும் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். மறைமுக வருவாயும் பெருகும். கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். மேடை பேச்சுகளில் கவனமுடன் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பணவரவில் இழுபறி நிலை விலகி தக்க நேரத்தில் கலைஞர்களுக்கு வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெயர் புகழ் உயரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் உண்டாகும். இசை நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்பட்டு நிம்மதி உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். விளைபொருளுக்கேற்ற விலை கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற பலனை பெறுவீர்கள். புதிய நவீன கருவிகள் வாங்குவீர்கள். பூமி மனை போன்றவற்றால் அதிர்ஷ்டம் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சுப காரியங்கள் கைகூடும். பண விஷயங்களில் நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி உண்டாகும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உறவினர்களிடம் பகைமை விலகும். பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு மனமாகும் அழகான புத்திர பாக்கியம் அமையும். பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணம் போன்றவற்றை வாங்குவீர்கள். நவீன பொருட்கள் வாங்கும் வாய்ப்பும் அமையும். மாணவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்ப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். நல்ல நண்பர்களின் தொடர்பால் மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. விருச்சிகராசி நேர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும். உங்களுக்கான ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 9/1/2020 அதிகாலை 3:49 முதல் 11/1/2020 காலை 7:52 வரை.
இனநேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.